dear student, exercise 3 ல இருந்து question number 3 ல AB 2 sum பார்க்கலாம். Identify which of the following is a prime factor lesson. இதுல வந்து 2 factors இருக்கு. இதுல எது வந்து prime factor lesson அப்படிங்கறத identify பண்ணுவோம். நான் first 48 equal 2 multiple 2 multiple 3 multiple 4 அப்படி நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 is a prime number, 3 is a prime number, but 4 is not a prime number, 4 is a composite number. Solution இங்க 4 இருக்கு வந்து அப்படினா composite number, 4 is a composite number. Next, composite number is not used in prime factorization. Composite number never used in prime factorization. Prime factorization ல composite number என்ன பண்ண மாட்டாங்க அப்படினா யூஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா only prime numbers மட்டும் தான் வரணும். இந்த composite number வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு கொடுத்த 48 equal 2 multiple 2 multiple 3 multiple 4 is not a prime factorization. Given 48 equal to 2 multiple 2 multiple 3 multiple 4 is not a prime factorization. Next 168 is equal 7 multiple 2 multiple 3 multiple 2 multiple 2. 7 is a prime number, 2 is a prime number, also 3 is a prime number. சரி கொடுத்துட்டாங்க, பட் இது கரெக்டா அப்படின்னு செக் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், 168 அவங்க கொடுத்த ஆர்டர்ல டிவைட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். 168 ஃபஸ்ட் நம்பர் 7 எடுத்துக்கலாம். 7 ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. அப்ப 7 ஆல டிவைட் பண்ணோம்னா 2 7 சார் 14 ரிமைனிங் 4 கிவா 2 7 சார் 14 4 7 சார் 28. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 எடுத்துக்காங்க. 2 ஆல டிவைட் பண்ணுவோம். 2 ஆல டிவைட் பண்ணா 1 2 சார் 2 2 2 சார் 4. நெக்ஸ்ட் நம்பர் 3 4 3 சார் 12. அதுக்கடுத்த நம்பர் 2 2 2 சார் 4. டூ இஸ் ஏ ப்ரைம் நம்பர், 2 ஓட முடிஞ்சிச்சு. அவங்க கொடுத்த ஆர்டர் படி இருக்கு அப்படின்னா 7 மல்டிபிள் 2 மல்டிபிள் 3 மல்டிபிள் 2 மல்டிபிள் 2 அவங்க கொடுத்த ஆர்டர்ல இருக்கு. Therefore given 168 is equal to 7 மல்டிபிள் 2 மல்டிபிள் 3 மல்டிபிள் 2 மல்டிபிள் 2 is a prime factorization.